வணக்கம். இது அகில ஊடகத்தின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நேபாளம் பள்ளத்தாக்கில் பஸ் கவிழ்ந்த விபத்து, 28 பேர் பலி. சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினம் அக்டோபர் 13 இன்று. அமெரிக்க தபால் அலுவலகத்தில் துப்பாக்கிச்சூடு, 3 பேர் பலி. அமெரிக்காவில் ஆண்டுக்கு 100,000 மேற்பட்டோர் உயிரிழக்கு இந்த ரசாயனம் தான் காரணமா? கலிபோர்னியாவில் வேகமாக பரவும் காட்டுத்தீ, 13,400 ஏக்கர் காடுகள் தீயில் கருகி நாசம். ஆப்கானிஸ்தானின் எதிர்காலத்தை அந்த நாட்டு மக்களே தீர்மானிக்க வேண்டும், சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் தகவல். வீட்டில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த பெண் கூரியை உடைத்துக் கொண்டு விழுந்த விண்கள். கனடா மெக்சிகோவுடன் தரைவழி போக்குவரத்தை நவம்பரில் தொடங்கும் அமெரிக்கா. குவைத்தின் தேசிய ராணுவ சேவைகளில் பெண்களுக்கு அனுமதி. மிகப்பெரிய வெளிநாட்டு கடன் பங்குகளின் பட்டியலில் முதல் 10 நாடுகளில் பாகிஸ்தானும் காணப்படுகின்றது. மணிப்பூர் பயங்கரவாதிகளின் துப்பாக்கிச்சூட்டில் 5 பேர் பலி. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு ஆண்டில் 9.5% வளர்ச்சியடையும். இனி தொடர்வென விரிவான செய்திகள். நேபாளத்தில் லும்பினி மாகாணம் பேங்கி மாவட்டத்திலிருந்து முகு மாவட்டத்துக்கு 45 பயணிகளுடன் நேற்றைய தினம் பஸ் ஒன்று சென்று கொண்டிருந்தது. மலைப்பாங்கான பகுதியில் சென்று கொண்டிருந்த போது பஸ்ஸின் முன் டயர் திடீரென பஞ்சர் ஆனது. இதனால் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த பஸ் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் பஸ்ஸில் பயணம் செய்த 28 பேர் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்ததுடன் மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளார்கள். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் படுகாயமடைந்த பயணிகளை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளதுடன் இந்த விபத்து குறித்து அதிகாரிகள் விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். பஸ்ஸில் பயணித்தவர்களில் பெரும்பாலானவர்கள் தசாரா பண்டிகைக்காக சொந்த ஊர் சென்று கொண்டிருந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய பேரிடர் விழிப்புணர்வு மற்றும் பேரிடர் குறைப்பு கலாச்சாரத்தை ஊக்குவிப்பதற்காக பேரிடர் அபாய குறைப்புக்கான சர்வதேச தினம் ஐக்கிய நாடுகள் பொது சபையால் 1989 தொடங்கப்பட்டது. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 13 தேதி சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினமாக கொண்டாடப்படுகின்றது. பேரிடர் மேலாண்மையின் அடிப்படையில் தடுப்பு நடவடிக்கைகளில் மக்கள் எவ்வாறு பங்களிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே பேரிடர் அபாய குறைப்பு தினத்தின் நோக்கமாகும். இந்த ஆண்டின் கருப்பொருள் வளரும் நாடுகளில் பேரிடர் அபாயம் மற்றும் பேரிடர் இழப்புகளை குறைப்பதற்கான சர்வதேச ஒத்துழைப்பாகும். பருவநிலை மாற்றத்தை எதிர்ப்பதற்காக 2015 பாரிஸ் ஒப்பந்தத்தை நிறைவேற்றும் நோக்கிலேயே இந்த கருப்பொருள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. காலநிலை மாற்றம் குறித்த நடவடிக்கைகள் இல்லாததால் வளரும் நாடுகள் எதிர்காலத்தில் அதிதீவிரமான வானிலை மாற்றத்தை சந்திக்கும். இது மிகப்பெரிய பேரிடர் பாதிப்புகளை ஏற்படுத்தும். எனவே இதை அடிப்படையாக கொண்டு இந்த கருப்பொருள் இந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டும் உள்ளது. சிறந்த திட்டமிடல் மற்றும் பேரிடர் விழிப்புணர்வு இலங்கை மற்றும் மனிதனால் ஏற்படுத்தப்படும் பேரழிவுகளை தடுக்க வழிவகுக்கும். 2 வருடங்களுக்கு ஒருமுறை ஐநா சபையினுடைய பேரிடர் அபாய குறைப்பு நிபுணர்கள், கண்டுபிடிப்பாளர்கள், பயிற்சியாளர்கள் இணைந்து உலகெங்கிலும் உள்ள அபாய நிலை குறித்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றமை தெரிவிக்கத்தக்கது. அமெரிக்காவின் டென்சி மாகாணம் பெப்சிஸ் நகரில் கிழக்கு லேமர்க் ஏரியல் அனெக்ஸ் பகுதியில் தபால் அலுவலகம் உள்ளது. இந்த அலுவலகத்தில் இன்று வழக்கம் போல ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டார்கள். அப்போது தபால் அலுவலகத்தில் வேலை செய்து வந்த ஒரு ஊழியர் தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை கொண்டு சக ஊழியர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினார். இந்த துப்பாக்கிச்சூட்டில் தபால் அலுவலக ஊழியர்கள் 2 பேர் உயிரிழந்துள்ளதுடன் இதைத் தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். தபால் அலுவலகத்தில் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும்பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் சக ஊழியர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தபால் ஊழியர் தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சார்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை தெரிவிக்கத்தக்கது. தலேட் என்ற ரசாயனத்தை கொண்டு பல்வேறு விதமான பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது. குறிப்பாக நெகிழி கொள்கலன் முதல் ஒப்பனை பொருள் வரை இதை வைத்துத்தான் தயாரிக்கப்படுகிறது. இதை தினமும் பயன்படுத்தியதன் காரணமாகவே அமெரிக்காவில் ஆண்டுக்கு 100,000 மேற்பட்டோர் உயிரிழக்கின்றார்கள் என நியூயார்க் பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. பொம்மை, ஆடை, ஷாம்பு உட்பட 100 மேற்பட்ட பொருட்களை தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படும் இந்த ரசாயனம் உடலில் உள்ள நாளமில்லா அமைப்பை பாதிக்கின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவையே ஹோர்மோன் இடையூறுகள் என அழைக்கப்படுகின்றது என்றும் இந்த ஆய்வு முடிவுகள் சுற்றுச்சூழல் மாசுபாடு என்ற ஆய்வு பத்திரிகையில் வெளியிடப்பட்டுள்ளது. பல பொருட்களின் வாயிலாக இந்த நச்சுப்பொருள் உடலில் சென்று உடற்பருமன், நீரிழிவு, இருதய நோய் ஆகியவற்றை ஏற்படுத்துகின்றது என ஆய்வு முடிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் நியூயார்க் பல்கலைக்கழக கிராஸ்மேன் ஸ்கூல்
கிராஸ்பேர் ஸ்கூல் ஆஃப் மெண்டிஸ் நடத்திய இந்த ஆய்வில் 55 வயது முதல் 64 வயது வரை உள்ள 5000 பேர் கலந்து கொண்டுள்ளார்கள். சிறுநீரில் அதிகளவு தளிர் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் இருதய நோயால் உயிரிழக்க வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் ஏற்பட்ட காட்டுத்தீ 13,400 ஏக்கர் காடுகளை கபளீகரம் செய்தது. திங்கள் மதியம் அலிசால் நீர்த்தக்கத்துக்கு அருகே ஏற்பட்ட காட்டுத்தீ காற்றின் வேகத்தால் வேகமாக பரவி சென்றது. இதனால் ஏற்பட்ட புகை மண்டலத்தால் அருகிலுள்ள தேசிய நெடுஞ்சாலையில் தற்காலிகமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டதுடன் காட்டுத்தீ குடியிருப்பு பகுதிகளை நெருங்கியதால் ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்பதும் தெரிவிக்கத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் நிலவும் அரசியல் நெருக்கடிக்கு தீர்வு காண ஐநா மூலம் G20 நாடுகள் நடவடிக்கை எடுக்கும் என இத்தாலி பிரதமரான மேரியோ திராகி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆப்கான் குறித்து விவாதிக்க வீடியோ கான்பரன்ஸ் மூலம் G20 நாடுகளின் அவசர மாநாடு இத்தாலி தலைமையில் நடைபெற்றது. அப்போது சீனா சார்பில் கலந்து கொண்ட அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான வாங்ஜி அவர்கள் ஒருவரது சித்தாந்தங்களை மற்றவர் மீது திணிப்பது, பிற நாட்டின் உள்விவகாரங்களில் தலையிடுவது, ராணுவம் மூலம் தலையிடுவது ஆகியவை நெருக்கடியை மென்மேலும் கூட்டுமெனவும் ஆப்கானிஸ்தானின் எதிர்காலத்தை அந்த நாட்டு மக்களை நிச்சயமாக தீர்மானிக்க வேண்டும் என வாங்கி அவர்கள் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. கனடாவில் வீட்டில் அயர்ந்து தூக்கிக் கொண்டிருந்த பெண்ணொருவர் அருகே விண்கலொன்று கூரையை உடைத்துக் கொண்டு விழுந்ததால் அவர் அதிர்ச்சியில் காணப்பட்டார். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் நடந்த இந்த சம்பவத்தில் இரவில் கூரையை உடைத்துக் கொண்டு ஏதோ ஒன்று அறைக்குள் விழுந்ததை உணர்ந்த அந்த பெண் கொள்ளையர்கள் வீட்டுக்குள் விழுந்ததாக பயந்து பதறியடித்து மின்விளக்கை ஆன் செய்து பார்த்துள்ளார். அப்போது அவரது தலையணி அருகே விண்ணில் இருந்து பாய்ந்து வந்த விண்கல் ஒன்று காணப்பட்டமை தெரிவிக்கத்தக்கது. கனடா மெக்சிகோ ஆகியவற்றுடனான இந்நிலை எல்லையை 19 மாதங்களுக்கு பின்பு பயணிகள் போக்குவரத்துக்காக நவம்பரில் திறப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. கொரோனா பரவலை தடுக்க கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் கனடா மெக்சிகோ நாடுகளுடனான எல்லைகளை அமெரிக்கா மூடியது. அதன்பின் இன்றியமையா பொருட்களை கொண்டு செல்லவும் இன்றியமையா பயணிகளுக்கு சிறப்பு அனுமதி பெற்று செல்லவும் அனுமதிக்கப்பட்டதுடன் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட வெளிநாட்டவர்கள் நவம்பர் முதல் கனடா மெக்சிகோ நிலை எல்லை வழியாக அமெரிக்காவுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என அமெரிக்கா செய்தி வெளியிட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. மிகப்பெரிய வெளிநாட்டு கடன் பங்குகளின் பட்டியலில் முதல் 10 நாடுகளில் பாகிஸ்தான் காணப்படுகின்றது. மீன் உற்பத்தி மற்றும் தொலைத்தொடர்பு துறையில் பிரிட்டன் மற்றும் சீனா முதலீட்டாளர்களிடமிருந்து தொடர்ச்சியாக முதலீடுகளால் அந்த நாட்டின் அந்நிய நேரடி முதலீடு கடந்த 2019 ஆண்டை விடவும் 5% குறைவாக நிலைநிறுத்தப்பட்டது. பாகிஸ்தானை பொறுத்தவரை வெளிநாட்டு கடன் பங்குகளில் 8% அதிகரித்துள்ளதாக உலக வங்கியின் அறிக்கை கூறுகின்றமை தெரிவிக்கத்தக்கது. குவைத் ராணுவ சேவையில் பெண்கள் பணியாற்ற அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதனை அறிவித்த அந்த நாட்டு துணை பிரதமரான ஷேக் ஹமத் அல் அலி அல் சாப் அவர்கள் தேசிய ராணுவ சேவையில் பெண்களுக்கான பதிவு தொடங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். கடந்த 20 ஆண்டுகளாக குவைத் காவல்துறையில் பெண் அதிகாரிகள் பணியாற்றி வருகிறார்கள். இதன் அடிப்படையில் இப்போது ராணுவ சேவைக்கும் அவர்களுக்கும் அனுமதி கிடைத்துள்ளதுடன் தொடக்க நிலையில் ராணுவ மருத்துவ சேவை மற்றும் ராணுவ துணை பணிகளில் பெண்களுக்கு இடமளிக்கப்படும் என குவைத் அரசு விளக்கம் அளித்துள்ளமை தெரிவிக்கத்தக்கது. மணிப்பூர் மாநிலத்தின் கங்ஃபோயில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்கள். மணிப்பூரின் கங்ஃபோயில் உள்ள கம்னான் கிராமத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன் பாதுகாப்பு படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட 2 தீவிரவாதிகளின் இறுதி சடங்கு நேற்று இடம்பெற்றது. இதில் அப்பகுதி மக்கள் சிலர் கலந்து கொண்டதுடன் அப்போது எதிர்பாராத விதமாக அக்கூட்டத்தில் புகுந்த குகி பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த சிலர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதுடன் இதில் 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இறந்தவர்களில் 3 பேரின் உடலை மீட்டிருப்பதாகவும் 2 பேரின் உடலை தேடி வருவதாகவும் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட குகி பயங்கரவாதிகள் விரைவில் பிடிபடுவார்கள் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக மணிப்பூரில் உள்ள ஹிங்கோயிங் மாவட்டத்தில் கடந்த அக்டோபர் 10 தேதி தேசிய பாதுகாப்பு படை நடத்திய தாக்குதல் சோதனையில் குகி பயங்கரவாதிகள் 4 பேர் கொல்லப்பட்டமை தெரிவிக்கத்தக்கது. இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் நடப்பு நிதியாண்டில் 9.5% விழுக்காடு வளர்ச்சியை அடையும் என்றும் அடுத்த நிதியாண்டில் இது 8.5% இருக்கும் எனவும் சர்வதேச நாணய நிதியம் கணித்துள்ளது. மேலும் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இது 12.5% விழுக்காடு வளர்ச்சி விகிதத்தை அடைய வாய்ப்புள்ளதாகவும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளதுடன் இந்நிலையில் உலகின் மிகப்பெரிய பொருளாதாரமாக கருதப்படும் அமெரிக்கா இந்த ஆண்டுக்கான வளர்ச்சி விகிதத்தை 6% தொடரும் என கணிக்கப்பட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.